ധൈര്യം ചങ്കുള്ള ധീര സഖാക്കളെ, കേവലമർത്തനായി തെരുവിൽ ഇറങ്ങുക, ചേർന്ന് പൊരുതുക സമര സഖാക്കളെ. சபரிமலையில் வயது வேறுபாடின்றி பெண்கள் வழிபாடு நடத்தலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த முயலும் கேரள முதல்வர் பினராயி விஜயனின் அரசுக்கு எதிராக பாஜக இந்துத்துவ வலதுசாரிகளின் வன்முறை தொடர்கிறது. ஆனால் அவர்களின் வன்முறையை விட அதை நேர்த்தியாக எதிர்கொள்ளும் பினராயி விஜயன் அரசின் அணுகுமுறைதான் நாடு முழுவதும் பேசுபொருளாகியிருக்கிறது. சபரிமலை சர்ச்சை தொடங்கி பல மாதங்களாகிவிட்டது என்றாலும் ஆரம்பம் முதலே மிகவும் நிதானமாகவே இந்த பிரச்சனையை கையாண்டு வருகிறது கேரள அரசு. நீண்ட பொறுமைக்கு பிறகு தற்போது ஆபரேஷன் புரோக்கன் விண்டோ என்ற பெயரில் தனிப்படை அமைத்து கலவரக்காரர்களை கையாளத் தொடங்கியிருக்கிறது. இதன் விளைவாக வரலாற்றில் இல்லாத வகையில் கலவரக்காரர்களை எதிர்த்து கட்சி சாராத பொதுமக்கள் வீதிகளில் திரண்டு நிற்கிறார்கள். சபரிமலைக்குள் பெண்களை விடமாட்டோம் என்ற முழக்கத்துடன் வீதிக்கு வரும் இந்துத்துவ அமைப்புகளை சிபிஎம் தொண்டர்கள் அல்ல, பொதுமக்களே எதிர்த்து சண்டையிடுகிறார்கள். இப்போது இந்தியாவே கேரள முதல்வரை திரும்பி பார்க்கிறது. கலவரக்காரர்களை கையாள மாநில அரசுகள் திணறிக் கொண்டிருக்கும் போது பினராயி விஜயன் எப்படி மக்களின் மனதை வென்று வலதுசாரிகளை தனிமைப்படுத்தினார் என்ற ஆச்சரியத்துடன் கேரளாவை திரும்பி பார்க்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக சிபிஎம் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இல்லை. திரிபுராவிலும் பாஜகவிடம் ஆட்சியை இழந்துவிட்டது. இந்நிலையில் பினராயி விஜயன் கேரளாவுக்கு மட்டுமின்றி இந்திய அளவில் மார்க்சிஸ்டுகளின் நம்பிக்கை ஒளியாய் எழுந்து நிற்கிறார். கேரள வரலாற்றின் அசாதாரணமான தருணம் ஒன்றை மிக சாதுரியமாய் எதிர்கொண்டு அதன் வழியே பெரும்பான்மை மக்களின் மனங்களை வென்றிருக்கும் பினராயி விஜயனின் அரசியல் எங்கிருந்து தொடங்குகிறது? வடகேரளத்தின் கண்ணூர் மாவட்டத்தில் தலச்சேரி அருகில் இருக்கிறது பினராயி கிராமம். இந்த கிராமத்தில் கள்ளிறக்கும் தொழிலாளி ஒருவருக்கு 14வது மகனாக பிறந்த விஜயன் இளம் பருவத்தில் வறுமையை மட்டுமே எதிர்கொண்டவர். உரிய உணவின்றி 11 சகோதர சகோதரிகள் இறந்து போக எஞ்சியவர்கள் 3, அதில் இளையவர் விஜயன். கேரளாவில் கள்ளிறக்கும் வேலையை செய்யும் ஒடுக்கப்பட்ட சாதிகளில் ஒன்றான தீயர் ஜாதியைச் சேர்ந்தவர்தான் விஜயன். பினராயி வளர்ந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்களும் காவல்துறையால் வேட்டையாடப்பட்டனர். பினராயி விஜயனின் சகோதரரே காவல்துறையால் தேடப்பட்டவர்தான். பினராயியின் அம்மா பேய்கதைகள், புனைக்கதைகள், போலீஸின் வேட்டைகள் என அசாதாரணமான கதைகளையே சொல்வார். விளைவு, பினராயிக்கு சிறுவயதிலேயே பேய் பயம். எனக்குள் பேயை கொண்டு வந்தது என் அம்மா. அவர் எனக்கு அன்றாடம் கதை சொல்வார். அவரது கதைகளில் பேய்கள் உலவிக்கொண்டே இருக்கும். இதனால் நான் பேய்களை கண்டு அதிகம் அச்சமடைந்தேன். பின்னர் அந்த பேய்கள் அதுவாகவே அகன்று போய்விட்டது என்று சிரிக்கிறார் பினராயி விஜயன். பினராயியின் ஆரம்ப கல்வி அத்தனை இனிப்பாக இல்லை. சாரதா விலாசம் என்ற பள்ளியில் சேர்ந்த பினராயி விஜயனை பீடி சுற்றும் தொழிலுக்கு அனுப்பிவிடுகிறார் அம்மா. காரணம் வறுமை. கல்விற்ற காசும் பீடி சுற்றும் காசும் வந்தால்தான் வயிற்றுப்பாடு கழியும் என்னும் நிலையில் கோவிந்தன் மாஸ்டர் என்ற பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து பினராயி விஜயனின் அம்மாவிடம் பீடி தொழிலுக்கு அவனை அனுப்ப வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கள் என்று வற்புறுத்தி ஆரம்ப கல்விக்கு விதை போட்டார். 5வது வரை படித்த சிறுவன் விஜயன் மேற்படிப்புக்கு செல்வதிலும் சிக்கல் எழுந்தது. ஒரு வழியாக மேல்நிலை பள்ளி படிப்பிற்கு சேர அப்போது பீடி தொழிலா கல்வியா என்ற குழப்பம் வந்தது. அப்போது அந்த பள்ளியில் சமஸ்கிருத பண்டிதராக வேலை பார்த்த சங்கரன் முன்சி பினராயியின் அம்மாவிடம் சென்று, அவன் படிக்கட்டும், எப்போது தோற்கிறானோ அப்போது அவனை பள்ளிக்கூடத்தில் இருந்து நிறுத்தி விடுங்கள் என்கிறார். அம்மாவும் சம்மதித்தார். ESLC என அக்காலத்தில் அழைக்கப்படும் 8ஆம் வகுப்பில் அப்போது அந்த பள்ளியில் இருந்து தேர்ச்சி பெற்றவர்கள் 3 பேர்தான். அதில் ஒருவர் பினராயி விஜயன்.
ஏதேனும் ஒரு தேர்வில் மகன் தோற்றால் அவனை பீடித் தொழிலுக்கு அனுப்பலாம் என நினைத்த அந்த ஏழை தாய்க்கு எந்த வாய்ப்பையும் வழங்காமல் முதல் தர மாணவனாக கல்லூரிக்குள் நுழைந்தார் பினராயி விஜயன். மாமாவின் தயவில் தலச்சேரியில் உள்ள பிரணன் கல்லூரியில் பிஏ பொருளாதாரம் படிக்கச் சேர்கிறார் விஜயன். அதுவரை விஜயனாகவே அறியப்பட்டவர் பிரணன் கல்லூரியில் உருவான அரசியல் தொடர்புகளுக்கு பிறகு சகாவு பினராயி விஜயன் ஆனார். சகாவு என்றால் தமிழில் தோழர் என்று பொருள். பிரணன் கல்லூரியில் கேரள மாணவர் சங்கத்தில் சேர்கிறார் பினராயி. 1960களில் RSS தன்னுடைய கிளையை தலச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் பரப்ப தொடங்கியிருந்தது. பினராயியின் அரசியல் ஆரம்பமே RSS அமைப்பை எதிர்த்து தொடங்கியதுதான். 1967 இந்திய மாணவர் சங்கத்தின் கண்ணூர் மாவட்ட செயலாளரானார். தனது 24வது வயதில் கண்ணூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினரானார். RSSக்கு எதிராக மாணவர்கள் மட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பினராயி விஜயனுக்கு நேரடி களத்தில் RSSஐ எதிர்க்கும் வாய்ப்பு 1971 வாய்த்தது. தலச்சேரியில் RSS குழுவினரால் மதக்கலவரம் உருவாக்கப்பட்டது. சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. இஸ்லாமியர்கள் மசூதிக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருந்தன இந்துத்துவ சக்திகள். மாணவர் சங்கத்தை ஒன்றிணைத்து RSSக்கு எதிராக களம் கண்டார் பினராயி விஜயன். அது மட்டுமல்லாமல் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களில் கம்யூனிஸ்ட் மாணவர்கள் பாதுகாப்பு அரணாக நின்றனர். பிரணன் கல்லூரி விஜயனை தோழர் விஜயனாக மாற்றியதோடு மிகச்சிறந்த சொற்பொழிவாளராகவும் மாற்றியது. அவரது பேச்சை கேட்க சக மாணவர்கள் மணிக்கணக்காக காத்திருக்கும் அளவுக்கு அனல்கக்கும் பேச்சும் அடர்த்தியான அரசியல் அறிவோடும் தன்னை உருவாக்கி கொண்டார் பினராயி. அமித்ஷா கேரளத்தில் வந்து ஒரு பிரியாபனம், ஆ பிரியாபனத்தில் பண்ணது சர்க்காரின வலிச்சக்கு தாழேட்டு அழியுன அதினுள்ள சேஷி ஆ தடிக்குண்டு தோன்றில்ல. அது ஈ தடி போரா, அது குறச்சொரு வெள்ளம் கூடுதலாணா தோணுது, தடியின் மட்டு காணும். പിന്നെ അമിത്ഷാ അതൊക്കെ അങ്ങ് ഗുജറാത്തിലും മറ്റും പ്രയോഗിച്ചാൽ മതി. പിണറായി വിജയൻ കല്ലൂരി കാലത്തിൽ ചെയിൻ സ്മോക്കർ. എനിക്ക് ചാർമിനാർ സിഗരറ്റ് താൻ മികവും പിടിത്തമാണത്. പിന്നർ ഒരു ചൂളലിൽ സ്മോക്കിംഗ് വേണ്ടാം എന്ന് ഉണർന്നേൻ. പിന്നർ വിട്ടുവിട്ടേൻ. அன்று முதல் இன்று வரை நான் சிகரெட் பிடிப்பதில்லை என்று பிறகு ஒரு முறை தன் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். சிகரெட் போல பினராயி விஜயனுக்கு பிடித்த இன்னொன்று மேஜிக். பள்ளிக்காலத்தில் நாராயணன் மாஸ்டரிடம் கற்றுக்கொண்ட அரைகுறையான மேஜிக்கை வைத்து குழந்தைகளை திரட்டி மேஜிக் செய்து பொழுதுபோக்குவது அறியப்படாத அவரது வாழ்க்கையின் இன்னொரு பக்கம். அது நெருக்கடி நிலை இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருந்த காலகட்டம். கைது செய்யப்பட்டு இரவு முழுக்க சித்திரவதைக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தார் பினராயி விஜயன். லேசாக விழிப்பு வந்ததும் போலீஸ் அதிகாரியை பார்த்து, நான் தேறி வந்ததும் உன்னை பழிவாங்குவேன் என சொன்னதாக பின்னாளில் காவலர் ஒருவர் நினைவு கூர்ந்திருந்தார். போலீஸ் அதிகாரி பிரமித்து போனாராம். சிறையில் இருந்தபோது பினராயி விஜயனுக்கு 33 வயது, இப்போது 74. இப்போதும் அதிகாரத்திற்கஞ்சாத அந்த குணத்தை தக்க வைத்திருக்கிறார். களப்பணியில் இருந்த பினராயி விஜயனுக்கு மக்கள் அதிகாரத்தை வழங்கியதும் 1970 கூத்து பரம்பாவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதன்முறையாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். 28 வயதில் கட்சியின் மாநில குழு உறுப்பினரானார். 1975 முன்பின் கண்டிராத கோரமான சூழலுக்கு இந்தியா தள்ளப்பட்டது. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டது. ஜனநாயகம் பேசியவர்கள் எல்லோரும் நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்டார்கள்.
பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது. கம்யூனிஸ்டுகள் தேடி தேடி வேட்டையாடப்பட்டார்கள். பலர் தலைமறைவு வாழ்க்கை வாழ நேர்ந்தது. பினராயி விஜயனும் கைது செய்யப்பட்டார். சிறைக்குள் மிக கடுமையான ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டார். சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டபின் சட்டமன்றத்தில் பினராயி விஜயனின் பேசிய பேச்சு மிக முக்கியமானது, பிரபலமானது. சிறைக்குள் தன் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒடுக்குமுறையை விவரித்தார். சிறையில் தான் அணிந்திருந்த ரத்தம் தோய்ந்த சட்டையை எடுத்து காட்டி, அன்றைய உள்துறை அமைச்சர் கருணாகரன் தான் போலீசின் அழிச்சாட்டியங்களுக்கு துணை போனவர் என நேரடியாக குற்றம் சாட்டினார். காவல்துறையின் ஒடுக்குமுறை பினராயி விஜயனை குலைத்து விடவில்லை. 1977 அவர் மீண்டும் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1979 தன்னுடைய 35வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு கூட கம்யூனிச சார்புள்ள பெண்ணைத்தான் மணமுடிக்க வேண்டுமென வேண்டி விரும்பி தேடி தன் குடும்பத்தில் வந்து பெண் கேட்டதாக கூறுகிறார் அவரது மனைவி கமலா விஜயன். அவர் பெண் கேட்ட போது கமலா பிஎட் படித்துக் கொண்டிருந்தார். கேரள மாணவர் சங்கத்திலும் உறுப்பினராக இருந்திருக்கிறார். மகள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பதால் மகளின் விருப்பம் என்னவென்பதை அவரிடமே நேரடியாக பேசி தெரிந்து கொள்ளுங்கள் என பினராயி விஜயனிடம் சொல்லியிருக்கிறார் கமலாவின் அப்பா. சந்தித்த போது என்ன பேசினார் என்று பின்னொரு நாளில் கமலாவிடம் கேட்டபோது பினராயி வந்து தன்னை பார்த்ததாகவும், பதிலுக்கு தானும் பினராயியை பார்த்ததாகவும், பிறகு பினராயி நான் கிளம்பட்டுமா என கேட்டதாகவும், தானும் சரியென்று சொன்னதாகவும் சொல்லி சிரிக்கிறார் கமலா. 5 சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பினராயி விஜயன். ஈகே நாயனார் முதல்வரான 1996 மின்சாரம் மற்றும் கூட்டுறவு அமைச்சராக பொறுப்பேற்றார். மின்சார பற்றாக்குறையில் கேரளம் தத்தளித்துக் கொண்டிருந்த காலத்தில் பொறுப்பேற்று மின் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக கேரளத்தை மாற்றி காட்டினார். கட்சியின் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 7 கேரள மாநில குழுவின் செயலாளராக பதவி வகித்திருக்கிறார். 2002 பொலிட் பீரோ உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பினராயி விஜயன் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக 2007 குற்றச்சாட்டு எழுந்தன. பொலிட் பீரோ உறுப்பினர்களின் மீது எழுந்த முதல் குற்றச்சாட்டு அது. கனடா நாட்டின் லாவலின் நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தால் 300 கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. பினராயி விஜயன் குற்றச்சாட்டை அடியோடு மறுத்தார். 2007 கேரள உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. 1992 லாவலின் நிறுவனத்துடன் கேரள அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடப்பட்டு ஆய்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. பினராயி விஜயன் பதவிக்கு வந்ததோ 1996 எந்தவித முறைகேடும் நடக்கவில்லை என அறிவித்து 2013 பினராயி விஜயனை விடுவித்தது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். அந்த வழக்கு நடந்தபோது பினராயி விஜயன் சிறு கலக்கத்தை கூட அடையவில்லை என பதிவு செய்திருக்கிறார் அவரின் மனைவி கமலா விஜயன். பினராயி தமிழ் திரைப்படங்களின் ரசிகர். அவர் பிறந்தது ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் என்பதால் தமிழ் பரிச்சயம் பினராயிக்கு அதிகமாகவே உண்டு. பழைய தமிழ் படங்களை மிக விரும்பி பார்ப்பாரா? லாவலின் வழக்கு நடந்து கொண்டிருந்த போதே கட்சிக்குள்ளும் சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். பினராயிக்கு ஆஸ்தான குருவாக இருந்தவர் V.S. அச்சுதானந்தன். காலப்போக்கில் அச்சுதானந்தனுக்கும் பினராயி விஜயனுக்கும் இடையே பிளவு ஏற்பட்டது. இருவரும் தீவிர கம்யூனிஸ்டுகளாக மக்கள் களத்தில் பணியாற்றியவர்கள்தான். இருந்தும் அவர்கள் பின்பற்றும் கம்யூனிச சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதை ஒட்டி எழுந்த வேறுபாடிலிருந்து விலகத் தொடங்கியிருந்தார்கள். ஒருவருக்கொருவர் விமர்சன கணைகளை எய்யத் தொடங்கினாலும் 2007 இருவரையும் பொலிட் பீரோவில் இருந்து நீக்கியது கட்சி. சில காலம் கழித்து பினராயியை மீண்டும் சேர்த்து கொண்டது. போகும் பாதையில் வித்தியாசம் இருந்தாலும் அடையப்போகும் இலக்கு ஒன்றென்பதில் அச்சுதானந்தனுக்கும் பினராயி விஜயனுக்கும் தெளிவு இருந்ததால் அவர்களின் இடைவெளி வெகு நாட்களுக்கு நீடிக்கவில்லை. 2016 ஊழல் குற்றச்சாட்டு. கட்சிக்குள் பேதம் என எல்லா சிக்கல்களையும் பினராயி விஜயன் களைந்திருந்த நேரம். இந்திய வரலாற்றில் மிக பெரும் பிற்போக்கு சக்தி மத்தியில் ஆட்சி அமைத்து இந்தியாவின் பிற பகுதிகளையும் தனக்குள் இணைத்து அரைத்து காணாமல் அடித்து கொண்டிருந்தது. இந்தியா முழுக்கவும் மேலிருந்து கீழாக காவி வண்ணம் வழிந்து கொண்டிருந்த காலம். கேரள மாநிலம் தேர்தலை எதிர்கொண்டது.
தனக்கான நிறம் காவியல்ல என முழக்கமிட்டு சிவப்பை பெருமையுடன் பூசிக்கொண்டது. கண்ணூரின் பினராயி கிராமத்தில் முதன்முறையாக அரசியலை RSS எதிர்ப்பிலிருந்து தொடங்கிய பினராயி விஜயன் கேரளத்தின் முதல்வரானார். பதவியேறிய காலத்திலிருந்தே மத்தியில் இருக்கும் பாஜக ஆட்சிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் பினராயி விஜயன். மாநில உரிமைகள் பறிக்கப்பட்ட போதெல்லாம் தமிழகத்துக்கு இணையாக மத்திய அரசுடன் சண்டை போட்டிருக்கிறார். மாட்டுக்கறி உணவை தடுப்பதற்கென மத்திய அரசு சட்டம் இயற்ற முற்பட்ட போது பினராயி விஜயன் எதிர்த்து குரல் கொடுத்தார். எல்லா மாநில முதல்வர்களுக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை எதிர்க்க சொல்லி கடிதம் எழுதினார். பினராயி கண்டிப்பு நிறைந்தவராயென கமலா விஜயனிடம் கேட்டபோது, அப்படியெல்லாம் இல்லை, அவர் நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர் என கூறியிருக்கிறார். அதை தன் அரசியலிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார் பினராயி. மாட்டுக்கறி உணவுக்கு எதிராக மத்திய அரசு சட்டம் இயற்றவிருந்ததை தொடர்ந்து அது பற்றி விவாதிக்க அவசரமாக சட்டமன்றத்தை கூட்டினார். மாட்டுக்கறி தடை பற்றி விவாதிக்க கூட்டப்பட்ட கூட்டத்தில் காலை உணவு என்ன தெரியுமா? மாட்டுக்கறி வறுவல். RSS எதிர்ப்பு மட்டுமின்றி சமூக சமத்துவத்திலும் தான் எந்த சமரசத்திற்கும் உட்படாத கம்யூனிஸ்ட் என்பதை பல முறை நிரூபித்திருக்கிறார். இப்போது நடந்து கொண்டிருக்கும் சபரிமலை பிரச்சனையில் தொடங்கி ஆட்சி அமைத்த ஒரு வருடத்திலேயே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணை பிறப்பித்தது வரை பல சான்றுகளை சொல்லலாம். சமூக நீதி சீர்திருத்தங்களையும் தாண்டி பினராயி விஜயன் மிளர்ந்தது கேரளத்தை தாக்கிய இரண்டு பேரிடர்களை கையாண்ட விதங்களில்தான். 2017 ஓக்கி புயல் தாக்கி கடுமையான சேதங்களை உருவாக்கி இருந்தது. தமிழகத்தில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் பலரை காணவில்லை என குடும்பங்கள் பதறின. கேரளத்திலும் பல மீனவர்கள் காணாமல் போயிருந்தார்கள். இங்கு ஆட்சியில் இருந்தது அடிமை அரசின் எடப்பாடி பழனிசாமி, கேரளத்தில் இருந்தது புரட்சிகர சித்தாந்தத்தின் சகாவு பினராயி விஜயன். நிர்மலா சீதாராமனின் உதவிக்கெல்லாம் அவர் காத்திருக்கவில்லை. மீனவர்களை தேடும் பணியை முடிச்சிவிட்டார். கேரளாவில் பினராயி விஜயன் முன்னெடுத்த மீட்பு பணியில்தான் தமிழக மீனவர்கள் சிலர் மீட்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மீனவர்கள் தங்கள் மாவட்டத்தை கேரளத்துடன் இணைக்கும்படி போராடும் அளவுக்குத்தான் தமிழக அரசின் செயல்பாடுகள் இருந்தன. கடந்த வருடத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மழை சேதத்தை கண்டது கேரளம். மீட்பு பணிகளுக்கே பல நாட்களாகும் நிலைமை, சேதத்தை சீரமைக்க பல ஆண்டுகளாகும் சூழல். மழை புரட்டி போட்ட கேரளத்தை கவலையோடு மொத்த மக்களும் பார்த்தனர். அடுத்தடுத்து இடி, என்ன செய்ய போகிறார் பினராயி விஜயன் என்ற கேள்வியே எல்லோருக்கும் இருந்தது. பினராயி விஜயன் எதற்கும் கலங்கவில்லை. மீட்பு பணிகளை தொடக்கிவிட்டார். எல்லா மாநிலங்களிலும் உதவி கேட்டார். எல்லா மக்களிடமும் உரிமையுடன் உதவி கேட்டார். ஓக்கியின் போது தமிழக மீனவர்களை மீட்டெடுத்த பினராயி அரசுக்கு உதவ தமிழக இளைஞர்கள் கேரளா நிறைந்தனர். மோடி பறந்து பறந்து வெள்ளத்தை பார்த்துவிட்டு பறந்தே டெல்லி சென்றார். வழக்கம் போல மத்திய அரசு மிக குறைவான தொகையை நிவாரணம் என கொடுத்தது. பினராயி விஜயன் சோர்ந்து விடவில்லை. கேரள மீனவர்களும் தங்களின் படகுகளை எல்லாம் கொண்டு மீட்பு பணியில் இறங்கினார்கள். களத்தில் இறங்கிய மீனவ சொந்தங்களுக்கு நாளொன்றுக்கு 3000 ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். மீனவர்களே கேரளத்தின் இராணுவம் என்று பினராயி விஜயன் முழங்கினார். மழை முடிந்த சில மாதங்களிலேயே கேரளம் மீண்டளத் தொடங்கியது. சற்று கூட ஆசுவாசம் அடைந்திட வாய்ப்பின்றி இப்போது சபரிமலை பிரச்சனை. தன் எதிரியான பினராயி விஜயனை முடக்கி போட்டு மக்கள் வெறுப்பை ஏற்படுத்த RSS மீண்டும் ஒரு முறை முயன்று பார்க்கிறது. ஆனால் RSS-ம் பாஜகவும் போடும் முட்டுக்கட்டை ஒவ்வொன்றையும் தனக்கான வளர்ச்சி படிக்கட்டாக மாற்றுகிறார் பினராயி விஜயன். சபரிமலை பிரச்சனையின் வழியாக RSS-ம் பாஜகவும் மனித சமூகத்திற்கு எத்தனை ஆபத்தானவர்கள் என்பதை காட்டியிருக்கிறார் பினராயி விஜயன். கலவரங்கள் மூட்டியே ஆட்சியை பிடிக்கும் பாஜக தற்போது அதன் ஆதரவு மாநிலங்களிலேயே மண்ணை கவ்வியுள்ளது. தெற்கிலாவது காலூன்ற வாய்ப்பு கிடைத்திடுமா என்ற நப்பாசையுடன் கேரளாவின் சபரிமலை பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. சிவப்பு கேரளத்தின் சகாவு பினராயி விஜயன் தன் பழைய எதிரியை மீண்டும் களத்தில் சந்தித்திருக்கிறார். ஒட்டுமொத்த கேரள மக்களின் ஆதரவோடும் கம்யூனிச சித்தாந்தம் தரும் தத்துவார்த்த பலத்தோடும் RSS-ஐ புரட்டி எடுக்க தொடங்கியிருக்கிறார். ஆர்எஸ்எஸ்
ஆர்எஸ்எஸ்ஸின் அழிவு தெற்கிலிருந்து தொடங்குகிறது. இப்போ போலீசின் கையிலுள்ள ஆயுதங்களின் நடுவிலூடையான ஞான் சஞ்சரிக்கிறது. பயும்போ ஒரு காலம் பிரண்ணம் கோளேஜிலே படனம் பூர்த்தியாக்கி புறத்திறங்கிய காலம், ஆ காலம் ஈ பரையுள்ள ஆர் எஸ் எஸ்காருக்கு அறியில்லெங்கில் பழைய ஆர் எஸ் எஸ்காரோடு சோதிக்கணும். அன்னு கையிலுள்ள ஊறிப்பிடிச்ச கத்தியும் உயர்த்திப்பிடிச்ச வழிபாடுகளையும் நடுக்கு கூட தான் ஞான் நடந்து போயிட்டு. அன்று நீங்கள் ஒன்றும் செய்ய கழியாத்த ஒரு கூட்டர் இப்போ எந்த செய்து களையுன்னு.